மாலிவளம் துரக்க மன்னன் கோன்புரை அரது தெய்கம் குறைவிலாது உயிர்கள் வாழ்கம் நான் மறை அரங்களோங்கம் நற்றவம் வேள்வி மல்கம் மேன்மைகள் செய்வரீதி விளங்குக உலகமெண்டாம் மேன்மைகள் தெய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் கேப்டிட்டல் தரிசனம் டிவியின் கந்தர் அலங்காரம் நிகழ்ச்சியினூடாக அடியங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல்வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை விளங்கு வள்ளி காந்தனை நான் எனது என்றும் சொல்லுகின்ற சில விடயங்களிலே சொல்ல வேண்டிய நிலையிலே இருக்கின்றேன். விளங்கு வள்ளி காந்தனை விளங்குகின்ற சில பாக்களிலே இதை வள்ளி என்றே குறிப்பிட வேண்டும். நேற்றைய முந்தநாளைய தினம் சென்ற நிகழ்ச்சியின் பாவிலே தரிசனத்திலே ஒளி பரப்பு செய்யப்பட்ட பாவிலே வள்ளியம்மை என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி ஆழ்ந்த கருத்து கொண்டு இந்த வள்ளி என்பவர் யார் என்பதை நாங்கள் அறிய வேண்டி இந்த அடியவர்கள் தான் வள்ளி, இந்த அடியவர் கூட்டம்தான் வள்ளி நாயகி, இந்த வள்ளி என்கின்ற இடத்திலே அடியவர்களை புனைவதில் எதுவித தப்பும் இல்லை. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர் வேல்வேந்தனை விளங்கு வள்ளி செந்தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை விளங்கு வள்ளி காந்தனை ஒவ்வொருவர் அடியர் உள்ளத்திலும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற காந்தமாகி ஒட்டி கொண்டிருக்கின்ற அடியவர்களை ஈர்த்து எடுக்கின்ற காதல் வஜம் போன்ற அன்பு பாரிய அன்பு கொண்ட முருகப்பெருமான் விளங்கு வள்ளி காந்தனை முருகனை இந்த வள்ளி நாயகியை முருகப்பெருமான் மனம் புரிகின்ற வேளையிலே காந்தர்வ மனம் புரிந்தான். இந்த காந்தர்வ மனம் என்பது இறைவனுக்கும் ஆன்மாக்களுக்கும் பரமாத்மாவிற்கும் ஜீவா ஆன்மாக்களுக்கும் உள்ள தொடர்பு. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இறைவன் எமக்கு பக்கத்திலேயே எமது உள்ளத்திலே நேசித்த வண்ணம் இருக்கின்றான். நாம் நேசிக்கின்ற வேளையிலே எமது இதய கோயிலிலே ஒளியாய் விளங்குகின்றான். இதுதான் அந்த காதல் என்கின்ற நிலை. காதல் என்றால் தப்பாக நினைக்கக்கூடாது. இளவருக்கும் இளவிக்கும், அதாவது ஒரு இளைஞனுக்கும் ஒரு யுவதிக்கும் ஏற்படுகின்ற தொடர்பு என்று நினைக்கக்கூடாது. இது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் சேர்கின்ற ஐக்கிய நிலை, அதாவது முக்தி நிலை. இந்த முக்தி நிலைக்கு வர வேண்டும், இந்த முக்தியா இந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்க வேண்டும். வள்ளி நாயகி போன்று இந்த ஆன்மாக்கள் அனைத்தும் என்னை அணுக வேண்டும் என்கின்ற கோட்பாட்டை அங்கே வைத்து விளங்கு வள்ளி காந்தனை விளங்குகின்றார். விளங்குகின்றால் திருவருள் விளங்குகின்ற வள்ளி நாயகி போன்ற அன்பு கொண்ட உள்ளங்கள் உள்ள ஆன்ம கோடிகளை அடியவர்களை விளங்கு அடியவர்களின் காதலனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை கந்த கடம்பனை கந்தம் என்றால் நாட்டம் மனம் வாசனை கடப்ப மலரை வாதனை பொருந்திய கடப்ப மலை மாலையை அணிந்து கொண்டவனும்
கடப்ப மலர்களினாலே வாசனை பொருந்திய கடற்ப மலர்னாலே அர்ச்சிக்கப்படுவனும் படுபவனுமாய முருகப்பெருமானை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை கார்மயில். இங்கே இதற்கு முன்னே கூறியிருந்தோம் இந்திரமயிலை பற்றி, இப்பொழுது கார்மயில் வந்துவிட்டது. இந்த கார்மயில் எது? போரின் முடிவிலே பத்மன் மயிலாக வந்து இரவு இறைவனை சுமந்த நிலை. கந்தபுராணத்திலே கந்தமிழ் பெருமான் சூரபத்மனை இருகூறாக பிளந்த வேளை காணப்பட்ட பத்மனின் பாகம் மயிலாக மாறி கார்மயிலாக மாறி முருகப்பெருமானை சுமந்த இடம். இங்கேயும் கந்தபுராணத்தின் எல்லையை விதிக்கின்றான். கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்து, சூரபத்மனே சாந்து விட்டான் ஐயா. சூரபத்மனே மாளவில்லை, அவன் சாகவில்லை. செவல் கொடியாய் நாதவழியையும் ஆழ்கின்றான், வாகனமாய் பாதலத்தையும் ஆழ்கின்றான், பிரபஞ்சத்தை ஆழ்கின்றான். முருகனின் முடியிலிருந்து அடிவரை காணப்படுகின்ற நுனியும் அடியுமாக இந்த தேவர்கள் கூட, பிரம்மா இந்திரன் பிரம்மாவும் விட்டுணுவும் கூட சிவனின் அடிமுடியை காணவில்லை. பன்றி வடிவாயும் அன்ன வடிவாயும் பறந்து சென்றும் இடந்து சென்றும் சிவனுடைய ஒளியை காணவில்லை. இதெல்லாம் முன்பு கூறிவிட்டேன். அப்படி இருந்தும் இந்த சேவல் கொடியாய் மேலே பதாகையாகி மேலேயும் மயிலாகி வந்து இந்த கார்மையில் வண்ணனாக முருகனை காட்சி செய்ய வைத்து, அந்த கார்மையில் வண்ணனை வணங்க வைத்தவர்களுக்கு, தினமும் வணங்குபவர்களுக்கு, எந்த நேரமும் சதா சிந்தனையுடன் இறைவனை தொழுபவர்க்கு, கார்மையில் வாகனனை சார்ந்து துணை போதும், அவரை சார்ந்து துணை போதும் என்றால் ஒரு இமைப்பொழுது, அதாவது சதா சிந்தனை என்று கூற வேண்டும். சதா சிந்தனையுடன் இருப்பவர்களுக்கு எக்காலத்திலும் குறைவில்லை. எக்காலத்திலும் திருவருள் பாலித்த வண்ணம், அவரை காத்த வண்ணமும் எம்பெருமான் அருள் பாலித்துக் கொண்டே இருக்கின்றார். இது சத்தியம். இந்த நிலையை அன்னகிரிப்பான் பெருமான் எப்படி உணர்ந்து அதை அலங்கரித்து அந்த புராண இதிகாசங்களை ஒவ்வொரு சொல்லிலே அடக்கி எம்மை ஆளும் வண்ணம், எம்மை தேர்ந்து அறிந்து ஆளும் வண்ணம் எமக்கு தந்தவன் அருணகிரி பெருமான். அருணகிரியாருக்கு ஒரு நன்றி. தொடர்ந்தும் போக்கும்பரவும் இரவும் பகலும் வாக்கும் படிவும் முடிவும் இல்லாததொன்றும், போக்கும் பரவும் இரவும் பகலும் வாக்கும் வடிவும் முடிவில்லாததொன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே, தானே தரும் வினை தன் பதத்தை ஆக்கும் அருமுகவாம் சொல்லொணாது இந்த ஆனந்தமே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.